ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் எல்லோரும் பார்க் போனோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் போனோம். எங்கள் குட்டீஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே பார்க் போகும்போது எங்கள் சிஸ்டர்ஸ் கூட தான் போனோம். நீ என் பையன் அவங்க அத்தை கூட ஸ்லைடரில் போனான், ரொம்ப என்ஜாய் பண்ணான். அப்புறம் அவரே ஒரு ரவுண்டு போனார் தனியாக, அவங்க அத்தை இல்லாமல். அவங்க அத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு இருந்தால், கொஞ்சம் பயந்துனே இருந்தான். அப்புறம் அவன் இன்னொரு அத்தையை கூப்பிட்டு, சீக்கிரம் பிடி, குழந்தை தனியாக வரான், பிடி பிடின்னான். அப்புறம் இந்த அம்மாவும் பின்னாடியே வந்தாங்க. பாருங்கள், அவன் சிரிச்சுக்கிட்டே வந்திருப்பான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விளையாடும் போது அவங்க அத்தைங்க கூட. அப்புறம் இது ஒரு ரவுண்டு போனார் சைலண்ட்டாக, நல்ல புள்ளியாட்டம் அவங்க அத்தை மேலே உக்காந்துக்குன்னு. மெல்வின் விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்க சித்தப்பா வந்து இதில் ஸ்பீடாக ப்ளே பண்ணிட்டு இருந்தான், கேர் ஆகிடுச்சு போல். அதனால ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான் நெக்ஸ்ட் ரவுண்டில் மெல்வின் கூட போகும்போது. மெல்வின் ஓடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நின்றுடுவான். நின்றுட்டு அம்மா அம்மானு சொல்லுவான். நம்ம அப்படி சொன்ன உடனே ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொன்னோம், ஓடுவார், நிற்காமல் ஓடிட்டே இருப்பார். நம்மளும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கணும். அதை மாதிரி ஓடி டயர்டாகி வந்த உடனே அவங்க அத்தை கூட இன்னொரு ரவுண்டு போனார். அவங்க அத்தை கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா விளையாடிட்டு இருந்தார், ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் டேவும் நாங்கள் பார்க் போனோம். அப்போது என்னோடய சிஸ்டர் இன்லா கூட போனோம். ரெண்டாவது பையன் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். மோனி மோனி, சீக்கிரம்டா, என்னை பிடி, இறக்கி விட, நான் போய் அங்கே விளையாடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே என்னை வந்து மாமி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார், பேர் கூப்பிட்டு தான் கூப்பிடுவார். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தா என் பையன் ஊஞ்சலில் விளையாடிட்டு இருந்தான். மெல்வின் சிரியே அப்படின்னு சொன்னேன், வேணாம் வேணாம், நான் சிரிக்க மாட்டேன்ட்டு டிங்கி டிங்கி தலையை மட்டும் ஆட்டினார். அப்புறம் மூணாவது பையன் இவனோ வந்து அந்த ஹாஸ்டலில் குணர் விளையாடிட்டு இருந்தார். அதே மாதிரி மாறி மாறி அண்ணன் தம்பிங்க இதே மாதிரி மாறி மாறி விளையாடிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். ஆர்க்குள்ளே நுழைஞ்ச உடனே இவர் ஆளே காணும், கடகடகடன்னு ஓடி போய் இவருக்கு பிடிச்சதெல்லாம் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் இவங்க மூணு பேரும் ஒன்றா விளையாடிட்டு இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இவங்க மூணு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு பிளேஸ் காலேஜ்னு ஒரு தம்பி வந்து உக்காந்துக்கிட்டாரு. அப்புறம் இவங்க எல்லோரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே சைடு சுற்றவும் ரெண்டு பேரும் கேர் ஆகிட்டாங்க, மெல்வினும் ஜெஸ்வினும் லைட்டாக கேர் ஆகிட்டு சைலண்ட்டாக அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெஸ்வின்னா செம்ம ஆட்டம், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கேம்ஸ் அந்த மாதிரினா. அவனை எங்கேயே நாங்கள் விட மாட்டோம். இந்த மாதிரி பார்க் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், அவனை கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான். செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் தான் விளையாடிட்டு இருக்காரு, ஜெஸ்வின் தான். எங்கள் கிட்ஸ் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு பெரிய குட்டி தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கேம் போய் அவர் பாட்டுக்குன்னு விளையாடிட்டு இருந்தார். ஸ்விங்கில் நல்லா வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் இன்னொரு ஸ்விங்கும் காலியாக இருந்தது, அதனால் ஜெஸ்வினும் உக்காந்துட்டார். அவரை தள்ளி விட்டுட்டு இருந்தேன் ஜெஸ்வினை. ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த பார்க்கில் இது பார்க்க இந்த பட்டர்ஃப்ளை அழகாக இருந்துச்சு, சரி அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அவன் சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ணல. சரி மெல்வின் ரெடி ஸ்டெடி கோ, நீ அங்கே நின்னியன்னா நான் ஓடலாம் அப்படின்னு. அப்போ நிற்கும் போது தான் எடுத்த ஃபோட்டோ அது. நெக்ஸ்ட் டே அவங்க அத்தை கூட போகும்போது அவரே குடுகுடுன்னு ஓடிப்போய் அங்கே நின்றுட்டார். அப்போது வந்து இந்த பிக் எடுத்தோம், அவரும் ஜெஸ்வினும் எடுத்தோம். இங்கே விட்டு கடைக்குட்டி அந்த குட்டி கிளிப்பில் தான் வந்திருப்பான். அங்கே எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸோடு போய் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. பாய்.